ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சும்மா ஒரு இன்ஃபோ. இன்றைக்கி வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாசலில் அன்றைக்கி வந்து இந்த கலர் கோலம் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ கார் வந்து நிற்கிது. ஸோ வெளியே தான் நிறுத்தியிருக்கோம், வீட்டுக்குள்ளே இங்கே பார்க்கிங் கிடையாது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டோடய என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வீட்டோடய என்ட்ரன்ஸில் ரெண்டு கரும்பை வந்து இந்த மாதிரி கிராஸாக கட்டிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் இந்த வந்து கொடி கட்டிடுவோம். ஸோ சென்ட்ரலில் பொங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடி கட்டியிருக்கோம். இது வந்து கொள்ளை சைடு. கொள்ளை சைடில் இந்த மாதிரி ரெண்டு அடுப்பு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து இந்த கூட்டு செய்வோம்ல, எக்ஸ்ட்ரா கூட்டு ஒன்று பொங்கலுக்கு. ஸோ அந்த கூட்டு இங்கே தான் செய்கிறது. ஸோ கொள்ளை பக்கம் பார்த்திங்கன்னா வாழை மரம் அதெல்லாம் இருக்கும் இந்த சைடு. ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து மாமரம், அதுக்கு முன்னாடி கொய்யா மரம் அதெல்லாம் இருக்கும். ஸோ வாழைமரத்தில் வந்து இந்த வாழைக்காவை பறித்து தான் இப்போ நாங்கள் கூட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயே வந்து தண்ணி தொட்டி ஒன்று இருக்கும். ஸோ நல்ல தண்ணி வந்து இங்கே பிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல், காட்டுக்கல், வாஷிங் மிஷின் எல்லாமே வெளியே தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பேக் சைடு. இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. தாளித்து கொட்டிட்டா கூட்டு வந்து இறக்கிடலாம். ஸோ இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 டேஸ்க்கு வந்து நாங்கள் இதை சுட வச்சு அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். எல்லா காயையும் போட்டிருப்பாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நிலக்கல்ல, கொண்டக்கல்ல, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இதில். ஸோ இப்போ வந்து தாளித்து கொட்டிகிட்ருக்காங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருவாங்க. மீதி எல்லாமே அதிலே ஆட் பண்ணியிருக்காங்க. பெருங்காயம் எல்லாமே அதிலே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. வெண்பொங்கலுக்கு வந்து இந்த கூட்டு வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ நல்லா அதை வந்து பொரிஞ்ச உடனே இதில் வந்து தாளித்து கொட்டிட வேண்டிதான். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் கூட்டு வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இங்கே செய்கிறது கூட்டு பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு நிறையா கொண்டக்கல்லை, நிலக்கல்லை, பட்டாணி, அப்புறம் வந்து எல்லா வாழைக்காய், பூசணிக்காய் அப்படின்னு போட்டு எல்லாமே சேர்த்து செய்கிறது. ஸோ நல்ல நேரம் பார்த்து காலையில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 12 மணிக்கு 2:01 வந்து நல்ல நேரமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பொங்கல் வச்சிடலாம் சொல்லிட்டு பொங்கலுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ சாமிக்கு தேவையான பூஜை சாமானும் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்த வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கோலம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மண் கொட்டி அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்குன்னு தனியாக எப்போவுமே அடுப்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அடுப்பு தான் வருஷம் வருஷம் எடுத்து யூஸ் பண்ணுறது. அந்த அடுப்பு ரெண்டு அடுப்பு வச்சு அதில் வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி சூட வச்சு ஏற்றி வச்சுருவாங்க. ஸோ அடுப்பு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் அந்த பானை இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டு பானையும் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பானை இந்த மாதிரி சுற்றி வச்சுருவாங்க. ஸோ அந்த பானையில் வந்து சைடில் மஞ்சள் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. பால் வந்து எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்ற சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி அந்த பானையை வந்து அடுப்பில் வச்சுருவாங்க. பக்கத்துலேயே விறகெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ கழனி தண்ணியும் சேர்த்து வந்து ஊற்றி வச்சுருவோம். ஸோ நல்ல அடுப்பை எரிச்சு விடணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் வெண்பொங்கல் பொங்கும். ஸோ சக்கரை பொங்கல் மட்டும் நிறையா விறகெல்லாம் வச்சு சீக்கிரமாகவே தீ மூட்டி அதை வந்து பொங்குற மாதிரி கொண்டு வந்துடணும். ஸோ வந்து இதை வந்து பற்ற வச்சது அத்தை தான். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன் அவங்கள்ட்ட. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பானையிலுமே நல்ல நெருப்பு வந்துருச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் பொங்குற வரையும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்து பொறுமையாக வந்து இதை பற்ற வச்சு எரிய வைக்கணும். ஸோ இப்போ வந்து பொங்கிடுச்சு. ரொம்ப புகை, பக்கத்தில் உட்காரவே முடியல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான் ஆஸ் யூஷுவல் பொங்குச்சு. பின்னாடியே பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் கரெக்டாக சக்கரை பொங்கல் பொங்கி முடித்தோடனே வெண்பொங்கலும் பொங்கிடுச்சு. மூணுத்து வந்து இந்த மாதிரி தட்டெடுத்து தட்டிகிட்டு இருந்தான், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிகிட்டு இருந்தான். ரொம்ப உட்காரவே முடியல, புகை வந்து நல்லா மூஞ்சிலே அடிச்சிட்டு இருந்துச்சு. மூணுத்து வந்து பொங்கலோ பொங்கல் எப்போ சொல்லணும் எப்போ சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் நல்லா சாதம்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட வேண்டிதான். எப்போவுமே இந்த மாதிரி பொங்கல் பொங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அரிசியெல்லாம் எல்லாமே போட்டாச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிட்டு வருவாங்க. எப்போவுமே பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வெளியில் வச்சு தான் கும்பிடுவோம். ஸோ அடுத்தது இப்போது சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. சாதம் நல்லா வெந்துருச்சு. ஸோ வெல்லம், தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு உணுக்கி வச்சுட்டேன். ஸோ தேவையான வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்ம எப்போவுமே என்ன செய்கிறோமோ அதை அப்படியே கண்டினியூஸாக செஞ்சுட்டு வர வேண்டியதான். ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், நல்லா வந்துடும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெல்லம் கரையிற வரையும் நல்லா அதை வந்து கிண்டி விட்டுருணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய் ஊற்றுவாங்க. ஸோ நெய்யெல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், தேங்காயையும் அந்த ஏலக்காயையும் போட்டுருவாங்க. சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க, வெண்பொங்கலுக்கு நிறைய தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தேங்காய் நிறையா ஆட் பண்ணும்போது வெண்பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதாரண பொங்கல் தான், மற்றபடி மிளகு சீரகம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வெறும் தேங்காய், கொஞ்சம் உப்பு, அது மட்டும்தான் போடுவாங்க. சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க. சில பேர் வந்து சிறுபருப்பு போடுவாங்க, பட் இங்கே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு தான் அந்த பொங்கல் செய்கிறது சக்கரை பொங்கலுக்கு. ஃபைனலாக முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி இறக்கிற வேண்டிதான். இதுக்கு யூஸ் பண்ணுற தட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வச்சுக்குவோம். மற்ற நேரம்லாம் பொங்கல் பானையோடு சேர்த்து கழுவி மேலே வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ எப்போல்லாம் பொங்கல் நம்ம வந்து செய்கிறோமோ அப்போ மட்டும் இந்த கரண்டி, தட்டு, இந்த பானையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ எல்லார் வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணுற வேலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ரெண்டு பொங்கலும் ரெடி ஆயிருச்சு. சாமிக்கிட்ட படைச்சி சாம்பிராணி போட்டுற வேண்டிதான். சாமிக்கு அந்த அடுப்பில் கொஞ்சம் எப்பவுமே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் வச்சதுக்கப்புறம் கூட்டையும் எடுத்து வந்து வச்சுட்டு சாம்பிராணி போட்டுடணும் வெளியில் இருக்க சாமிக்கு. வெளியில் என்னென்னா இந்த மாதிரி செங்கக்கல் மாதிரி வச்சு அதில் வந்து சாணி பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு வந்து சாமி கும்பிடுவோம், சூரிய பகவானுக்கும் சேர்த்து. ஸோ இங்கே எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் பூஜை அறையிலையும் இலை போட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் வந்து அந்த கூட்டெல்லாம் வச்சு தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிடுவோம். இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிப்பியில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.